ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜின் தமிழ்நா டாக்டர் ஜிதேந்திரா இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளோட கேஸ் ஸ்டடி உங்களுக்கு லென்த்தாக வீடியோ வேணுமா இல்லை ஷார்ட்டாக வீடியோ வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு ஐம்பது பர்சென்ட் மேலே இருக்க நபர்கள் வந்து லென்த்தாக இருக்க வீடியோ தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் கமெண்ட்ல பார்க்கும்போது டாபிக்ஸ் ஓரளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறமா நம்ம பண்ண கேஸ் கேஸ்டீஸ்லாம் ஒரு தீம் எடுத்துப்போம் அந்த தீமை மட்டும் நான் இந்த கேஸ் ஸ்டடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை தாண்டிய விஷயங்கள் அந்த காணொலியில் கேட்கப்படும் கேள்விகளை வச்சு ஃபியூச்சர்ல போடுறேன் இப்போ இந்த ஆப்பிள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பிளுக்கு ரொம்ப பெரிய ஹிஸ்டரி இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்றதுனாலையும் ஆப்பிள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுனாலையும் நம்ம அதை பத்தி எல்லாமே பேச போறதில்லை ஏன்னா அந்த இடத்துல கால வச்சோம்னா இந்த வீடியோ கிட்டத்தட்ட மூன்று நாலு மணி நேரத்துக்கு போய் நிற்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஆப்பிள் அப்படின்ற அந்த பிராண்டுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட்ஸ் என்னென்ன எப்படி இந்த ஆப்பிள் அப்படின்ற இந்த ஒரு பிராண்ட் மட்டும் இவ்வளோ பெரிய பிராண்டா இருக்கு ஏன் ஆப்பிள் பிராண்ட் அப்படின்னு சொல்றேன்னா உலகத்திலேயே அதிகம் மதிப்பு வாய்ந்த பிராண்ட் நேம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆப்பிள் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பில்லியன் டாலர்ஸ் நூத்தி எழுபது பில்லியன் டாலர் ஒர்த் அப்படின்னு சொல்றாங்க ஆப்பிளுடைய பிராண்ட் நேம் மட்டும் மட்டுமே ஆனா பெரிய பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப சிம்பிளான ஐடியாஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்களை நம்மளுடைய பிசினஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் ஆப்பிளோடைய ஒரு ரொம்ப சிம்பிள் தாரக மந்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க சிம்பிள் ஒரு விஷயம் சிம்பிளா இருக்கணும் அதே சமயம் ஏஸ்தட்டிக் சென்ஸோடனும் இருக்கணும் அப்படின்றது ஏஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னா என்னன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்றது யார் தீர்மானம் பண்றது எதை வச்சு தீர்மானம் பண்றதுன்றதுல எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு ஆனா ஓரளவுக்கு ஆப்பிளோடைய ப்ராடக்ட்ஸை பாக்குற எல்லாருக்குமே அதை பார்த்தோன்னே நல்லா தான் இருக்குல்ல அப்படின்ற ஒரு சிந்தனை வருது இல்லைங்களா அதுக்கு அவங்க ரொம்பவே உழைக்கிறாங்க சரி முதல் பிரிவான ஆப்பிளுக்குள்ளே இருக்க மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாலு விஷயம் சொல்லலாம் ஒன்று வந்து எந்த விஷயத்த செஞ்சாலும் அது மக்களுக்கு சிம்பிளா இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் அத பத்தி அவங்க நிறைய யோசிக்க கூடாது அவங்க தலையை உடச்சிக்க கூடாது அது நீங்க கொடுத்தீங்கன்னா அது அவங்களால எளிதா பயன்படுத்த முடியணும் அப்படின்றதுதான் ஆப்பிளுடைய ரொம்ப முக்கியமான மைண்ட் செட் அடுத்தது என்னன்னா மார்க்கெட்டுக்கு முதல்ல வரது முக்கியம் இல்ல தெளிவா வரதுதான் முக்கியம் அப்படின்றது ஆப்பிளுடைய இன்னொரு ரொம்ப முக்கியமான கருத்து ஆப்பிள் எதுலையுமே முதல் கிடையாதுங்க இருக்கேன் ஆனால் ஆப்பிளில் வர எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்ல ப்ராடக்டாக இருக்க மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியிறதுக்கான காரணம் ஒவ்வொரு டெக்னாலஜியுமே ஆரம்ப காலத்தில் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது வருஷன் ஒன் வருஷன் டூன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் அந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜியும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த பிறகு மட்டுமே தான் அதை ஆப்பிள் அடாப்ட் பண்ணிப்பாங்க நீங்க இனி கூட பார்க்கலாம் எந்த ஒரு ஃபீச்சர் ஆனாலும் அது முதல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்ல தான் வெளிவரும் ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸோட அது ஐஃபோன்ல வரும்போது பெட்டராக தெரிய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஃபைன் ஆகிற வெயிட் பண்ணுறது தான் அதனுடைய காரணம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஆப்பிள் என்னைக்குமே நான் காசு கம்மியா வரேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி ஒரு காலத்தில் ஆப்பிள் சொல்லிக்கிட்டு இருந்தும் இருந்தது ஆனால் அந்த காலத்துல ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த இடத்துல இல்லை அந்த காலத்தில் கெட்டத்தெட்ட ஆப்பிள் ஃபீல்டு அவுட்டே வெளியில் போகக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டது ஆனால் திருப்பியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அதெல்லாம் காப்பாத்தினாரு அந்த தவறுல இருந்து ஆப்பிள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா நம்ம என்னைக்குமே ஒரு ப்ரீமியம் பிராண்டு தான் நம்ம காசை குறைக்கிறோம் மற்றவனோட சீப்பாக ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்றது என்னைக்குமே சொல்லப் போறதில்லை அப்படின்னு எடுத்த முடிவு அடுத்த மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறது சேர்த்து கொடுக்கிறது அப்படின்னு என்னன்னா நீங்க மற்ற கம்ப்யூட்டரோ இல்ல மற்ற எந்த ப்ராடக்டோ ஆப்பிளோட கம்ப்யூட்டர் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா அதனுடன் சேர்ந்து பயன்படுத்தும் ப்ராடக்ட்ஸ் நீங்க வெவ்வேறு கம்பெனியில இருந்து வாங்குவீங்க ஆனா அந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கும் அந்த சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்றது ஆப்பிளோடைய ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அதை அவங்க எல்லா விஷயத்திலும் இன்டெகிரேட் பண்ணனும் அப்படின்னு யோசிப்பாங்க சரி இப்ப ஆப்பிள் மேஜரா சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்ன என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆப்பிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் முதல் முதல்ல உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ்

அவர் உண்டாக்குன அந்த கம்ப்யூட்டரை எடுத்துகிட்டு போய் வித்தவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆனா வித்ததுல மட்டும் அவருடைய பங்கு கிடையாது அது எப்படி டிசைன் செய்யப்பட்டது அப்படின்றதுலையும் அவருடைய பங்கு இருக்கு அது வரையிலும் கம்பியூட்டர் மேனுபேக்சரிங்ல பெரிய லீடர் ஆகுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎம் அவங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க எதை வேணா அப்கிரேட் பண்ணலாம் இனி வரைக்கும் விண்டோஸ் பேசுல நீங்க எதை வேணாம் அப்கிரேட் பண்ண முடியல அதே மாதிரி தான் அப்கிரேட் அப்படின்னா என்னன்னா நாலு ஜிபி இருக்குன்னா இப்போ எட்டு ஜிபியாக மாத்திக்க முடியுது பதினாறு ஜிபியாக மாத்திக்க முடியுது கிராபிக் கார்டு வேணும்னா வாங்கி போட்டுக்க முடியுது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களையும் உங்களால் ஈஸியா வெளியில இருந்து வாங்கி மாற்ற முடியுது இல்லைங்களா இதுக்கு பேர் தான் வந்து மாடியுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் ஆப்பிளுக்கு முந்தைய காலத்துல இருந்தே இருந்தது ஆனா முதல் முறையா ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னார்னா இதெல்லாம் எனக்கு யாரும் மாத்த தேவையில்லை அவங்களுக்கு நான் ஒரு டப்பா கொடுப்பேன் அந்த டப்பாவை அவங்களால ஈஸியா யூஸ் பண்ணணும் அதுக்குள்ள என்ன இருக்குன்றத பத்தி எல்லாம் அவங்க யோசிக்க தேவையில்லை ஆனா அதை பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும் அப்படின்றது ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் முதல்ல சொன்னாரு அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பயன்படுத்துறதுக்கு எளிதா இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் ஆப்பிள் சால்வ் பண்ண ரொம்ப முக்கியமான பிரச்சனை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்றது ப்ரொஃபஷனல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பெரும்பாலான மார்க்கெட் அந்த காலத்தில் யார கான்சன்டரேட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபீஸில் செய்யக்கூடிய பெரும்பாலான வேலைகளான டைப்பிங்கு நம்பர் என்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள மட்டும்தான் நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க பெயிண்டர்ஸ் டிசைனர்ஸ் மியூசிஷியன்ஸ் இவங்கள பத்தி எல்லாம் அவங்க யாருமே கவலைப்பட்டுக்கல ஆனால் இவங்களுக்கும் தேவையான ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கணும் அப்படின்றதுல ஆப்பிள் செலுத்திய கவனம் தான் அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டா மாற்றிச்சு அடுத்த ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லுவோம் நீங்க ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவரா இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விண்டோஸுக்காக நீங்க வாங்குற எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது மவுஸா இருக்கலாம் கீபோர்டா இருக்கலாம் மற்ற பல்வேறு விஷயங்களா இருக்கலாம் அதுக்கு டிரைவர் அப்படின்ற விஷயத்துல நிறைய இடங்கள்ல நீங்க ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க சில நேரத்துல ஆன் ஆகும் சில நேரத்துல ஆன் ஆகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனா ஆப்பிளுக்காக உண்டாக்கப்படுற பல்வேறு ப்ராடக்ட்ஸும் ஆரம்ப காலத்திலிருந்து ஆப்பிளுக்காக மட்டுமே டிசைன் செய்யப்பட்டு ஈஸியா ரிலேபிளா ஒர்க் பண்ற மாதிரி உருவாக்கப்பட்டது அதனால ஆப்பிளுக்காக உருவாக்கப்படும் பல்வேறு ப்ராடக்ட்ஸையும் நீங்க ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ஆப்பிள் எடுத்துட்டு வந்தாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க மொத்தமா என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் மக்களுக்கு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் இருக்குங்க இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேலை செய்யுது அப்படின்றது தான் அந்த விஷயம் அதாவது கஸ்டமருக்கு தலைவலி இல்லாமல் கஸ்டமருடைய வேலையை செய்யறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தது தான் ஆப்பிள் சால்வ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மற்ற கம்ப்யூட்டரில் அந்த வேலையை செய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை செய்யணும்னு கம்ப்யூட்டரில் உட்காரும் போது தான் கம்ப்யூட்டரில் ஒரு பிரச்சனை வரும் ரெண்டு பிரச்சனை வரும் கடைசியில் அந்த வேலையை செய்கிறத விட்டு இந்த பிரச்சனையை தான் நிறைய இடத்துல நிறைய பேர் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது அப்படின்றதுல ஆப்பிள் அப்படின்ற பிராண்ட் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு ஒரு வேலையை செய்யணும்னு உட்காரும் பண்ணும்போது அந்த இடத்துல கம்ப்யூட்டர்னால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுல ஆப்பிள் எடுத்துக்கிற கவனம் தான் அவங்க சால்வ் பண்ண இன்னொரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை இப்போ நம்ம ஆப்பிளோட இன்னோவேஷன் கொடுவோம் ஆப்பிளுக்கு எக்கச்சக்கமான இன்னோவேஷன் இருக்கு ஆனால் எதுலையுமே அவங்க முதல்ல வந்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் அவங்களுடைய இன்னோவேஷன் தெளிவாக இருந்தது அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆப்பிளோடைய ரொம்ப முக்கியமான இன்னோவேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய கூகுள் இது பிளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மைக்ரோசாஃப்ட்லேயும் வந்து ஒரு ஆப் ஸ்டோர் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸோட வெரைட்டியும் சரி ஆப்போட குவாலிட்டியும் சரி வேற யாராலையுமே எடுத்துட்டு வர முடியல இது ஒரு ரொம்ப முக்கியமான இன்னோவேஷன் இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்னோவேஷன் ஆப்பிள் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க கஸ்டமருக்கு என்ன தேவைன்றது கஸ்டமருக்கு தெரியாது நமக்கு தான் தெரியணும் அப்படின்ட்டு இதுல இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கஸ்டமருக்கு இருக்கிறது கஸ்டமர் கண்ணுக்கு கூட தெரியாது ஆனால் அந்த பிரச்சனையை நீ நிவர்த்தி செஞ்சு வச்சீங்கன்னா கஸ்டமருக்கு நீங்க ரொம்ப ஃபேவரட்டா மாறிடுவீங்க அப்படின்றது ஆப்பிளுடைய ரொம்ப முக்கியமான கருத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் பண்ணும்போது கூட பெரிய பிரச்சனை இல்லை ஆனா சார்ஜரை எந்த இடத்துல நம்ம எந்த பவர் சாக்கெட்ல போடுறோன்ற பிரச்சனை அப்படி அந்த இடத்துல போட்டிருக்கும் பொழுது நடக்கும்பொழுது சில நேரங்கள்ல அது நம்ம காலிலேயோ கையிலயோ மாட்டி லேப்டாப் கீழே விழுந்து உடஞ்சதையும் நம்ம சில நேரங்கள்ல பாத்துருக்கலாம் ஏன் நமக்கே கூட அது நடந்திருக்கலாம் இதற்காக ஆப்பிள் எடுத்துட்டு வந்த ஒரு விஷயம் தான் மேக்னெட்டிக் சார்ஜர் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன் கொடுக்கற இடத்துல ஒரு மேக்னெட்டை வச்சு வச்சிட்டாங்க சோ அந்த பின்ன சொருகி நிக்க வைக்கிறதுக்கு பயில அது மேக்னெட்டா வச்சிருந்தது இல்ல கால எழுத்துனா சார்ஜர் கழண்டிக்கும் ஆனா லேப்டாப் கீழே விழாது யோசிச்சு இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இது யார் வேணா யோசிச்சிருக்கலாம் ஆனா இது ஏன் ஆப்பிள் யோசிச்சாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் இந்த விஷயம் வருது தன்னுடைய கஸ்டமருக்காக தான் சிந்திப்பது கஸ்டமர் இது ஒரு பிரச்சனை சொல்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு நான் சால்வ் பண்றது அடுத்த ரொம்ப முக்கியமான இன்னோவேஷன் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் ரிலேயபிள் பிளாட்ஃபார்மா ஆப்பிள் மாறினது தான் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய டெஸ்க்டாப் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக் அப்படின்னு சொல்லுவாங்க இதே போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வாட்ச் ஓஎஸ் எல்லாம் கூட வந்துடுச்சு இந்த எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமன் விஷயம் எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டியும் ரிலேபிலிட்டியும் அதாவது நம்பகத்தன்மையும் இடைவிடாமல் ஓடும் அந்த குவாலிட்டியும் தான் ஆப்பிள் தனித்து நிற்க வைக்குது இப்போ கடைசியாக ஆப்பிளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துடுவோம் ஆப்பிளுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் மாதிரி தான் ஆப்பிளுடைய ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நாங்கள் இருக்கிறது ப்ரீமியம் செக்மெண்ட்டில் நாங்கள் ரேட்டை கம்மி பண்ண மாட்டோம் எல்லாரும் நூறு ரூபா வைக்கிறாங்கன்னா நாங்கள் நானூறு ரூபா வைப்போம் இல்லை ஐநூறு ரூபா கூட வைப்போம் இப்படி அவங்க செய்யறதுனால ரெண்டு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஒன்னு அவங்களுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் கிடைக்குது அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய பணம் கிடைக்குது நிறைய நேரமும் கிடைக்குது அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு பிராண்டும் கிரியேட் ஆகுது இவங்களுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய டார்கெட் மார்க்கெட் ஆப்பிளுடைய மார்க்கெட் ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க மார்க்கெட் ஷேர் அப்படின்னா என்னென்னா மார்க்கெட்டில் இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் எத்தனை பேர் ஆப்பிள் அப்படின்ற ப்ராடக்ட்டையோ பிராண்டையோ சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய அதிகமான மார்க்கெட் ஷேர் இருக்க நிறைய கம்பெனி இருக்காங்க ஆனா அவங்க யாரும் ஆப்பிளோடைய அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இல்ல இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிளோடைய மார்க்கெட் ரொம்ப போக்கஸ்டுங்க என்னுடைய கஸ்டமர் யார் அப்படின்றத ஆப்பிள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்குறவங்க எல்லாருமே வந்து பணக்காரர்களாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனா என்னுடைய ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றது ஆப்பிள் நல்லாவே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க எனக்கு பிரச்சனை வரக்கூடாது எனக்கு வேலை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்பிளோடைய மார்க்கெட் எனக்கு என்னுடைய நேரம் ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்க ஆப்பிளோடைய மார்க்கெட் இதெல்லாம் மட்டும் முக்கியம் இல்லை காசை பத்தி அந்த அளவுக்கு கவலைப்படாதவங்களும் ஆப்பிள் மார்க்கெட் ஏன் காசை பத்தி கவலைப்படாதவங்க அப்படின்னு சொல்றேன்னா சில நேரங்களில் நீங்க சில தரங்களை எதிர்பார்க்கும்போது அதற்கு சில விலைகளை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனா சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா எனக்கு தரம் மட்டும் வேணும் ஆனா விலை கொடுக்க மாட்டேன் யோசிப்பாங்க அவங்க ஆப்பிள் மார்க்கெட் கிடையாது இதுவும் ஆப்பிளோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அடுத்த ஆப்பிளோட எதுன்னு ஸ்ட்ராஜஜி ஆப்பிளுடைய ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈகோ சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா தன்னுடைய ஒவ்வொரு ப்ராடக்டும் தன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் தன்னுடைய பிராண்டில் இருக்க எல்லா விஷயங்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து சேர்ந்து பின்னி பிணைந்திருப்பது தான் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆப்பிள் ஐபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மேக் புக் கூட ஈஸியா வேலை செய்யும் மேக்புக் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக் ப்ரோட அது ஈஸியா வேலை செய்யும் இது ரெண்டுமே ஆப்பிள் வாட்ச் கூட ஈஸியா வேலை செய்யும் அது மட்டும் இல்லாம இதற்கு நடுவே இருக்கிற ஆப்பிளுடைய ஆப் ஸ்டோர் அப்படின்றதும் எல்லா கருவிகளையும் ஈஸியா வேலை செய்யும் தரமா வேலை செய்யும் பிரச்சனைகள் அதிகமின்றி வேலை செய்யும் இது எல்லாமே எதனால பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிளுடைய ஈகோ சிஸ்டம்னால இதெல்லாம் ஓட ரொம்ப சூப்பரான ஆப்பிள் ஸ்ட்ராட்டஜி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிளுடைய ஆப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆப் ஆப்ல இருக்க தரம் இருக்கு இல்லைங்களா அது வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே ரீச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதற்கு ரெண்டு காரணங்கள் ஒண்ணு வந்து ஆப்பிளுடைய ப்ராடக்ட் லைன் அதாவது ஆப்பிளோட ப்ராடக்ட் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் மொத்தமா எத்தனை ரிலீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வேரியேஷனும் சேர்த்து ஒரு அறுபது வெரைட்டி போன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா பெரிய விஷயம் அதே மாதிரி லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நூறு விதமான லேப்டாப் இன்ட்யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே அவங்க வேரியேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப லிமிடெட் அப்படின்றதுனால அப்ளிகேஷனை உருவாக்கும் பொழுது அதுக்கு காம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க போனுடைய ஸ்பெசிபிகேஷன் வெவ்வேறா இருக்கும் உங்க போன்ல இருக்க கேமரா வேற உங்க போன்ல இருக்க ப்ராசஸர் வேற உங்க போனுடைய டிசைன் வேற உங்க போனுடைய ஸ்கிரீன் சைஸ் வேற இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்கிறதுனால மற்றவர்களால இந்த ஆப்ல குவாலிட்டியை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த ஆப் அந்த ஒரு பர்டிகுலர் போனுக்காகவோ இல்ல அந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்காகவோ டிசைன் பண்ணப்பட்டது இல்லை ஆனா ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்க மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஸ் ஆப்பிள்காகவே டிசைன் செய்யப்பட்டது அதனால அந்த ஆப்ஸ் நல்லா எல்லா கருவிகள் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸை ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் முடியாத காரியம் இல்ல ஆனா விண்டோஸ்லயோ இல்ல ஆண்ட்ராய்டுலயோ உங்களால நிறைய விஷயங்களை ஈஸியாக த்ரீ யூஸ் பண்ணிட முடியும் த்ரீ டி கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருந்தால் பைரேட்டட் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு சுலபமா இருக்கும் பைரேட் பண்ணி யூஸ் பண்ணிட முடியும் ஆனால் ஆப்பிள் அது கொஞ்சம் கஷ்டம் இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு டெவலப் பண்ணுற டெவலப்பர்ஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க ரெண்டு பேருக்கு பொருட்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒருத்தருக்கிட்டே இருந்து கரெக்டாக பணம் வருது இன்னொருத்தருக்கு கிட்ட கரெக்டா பணம் வரல அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க பணம் வரவருடைய வேலையை ஒழுங்கா பார்த்து சேப்பா அவர் தான் கரெக்டா பேமெண்ட் கொடுக்குறாரு யோசிப்பீங்க இல்லையா அந்த ஒரு தான் ஆப்பிளுடைய ஆப்ஸ் பெட்டரா இருக்கு இதுவும் ஆப்பிளுடைய ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க சேர்த்து ஆப்பிள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கலாம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே பெரிய விஷயம் இல்லீங்களே அப்படின்ற விஷயம் யூஸ்வலா நம்ம கேஸ் ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது இல்ல ஒரு கம்பெனியோட சக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு அற்புதமான விஷயத்தை பிரமாதமான விஷயத்த யாராலையும் செய்ய முடியாத விஷயத்தான் செஞ்சிருப்பாங்க இல்ல கண்டுபிடிக்காத ஒரு புதிய விஷயத்தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஒரே தாரங்க மந்திரம் செய்கிற வேலையை ஒழுங்கா செய் அதற்கு கூலி கேட்கும்போது யோசிக்காமல் இவ்வளவு பொழுது உங்க கண்ணுக்கு காமனா தெரியுறதையும் அதுதான் எந்த வேலையை செஞ்சாலும் அது நம்ம கஸ்டமருக்கு சரியா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு கஸ்டமர் கேக்குற தரத்தோட இல்ல அதோட அதிகமான தரத்தோட நம்மளுடைய பொருட்களை கொடுக்க முயற்சி பண்ணணும் அப்படி அதிகமான தரத்தோட பொருளை கொடுக்கணும்னா முதல்ல நம்ம காசு வரணும் அந்த காசை கேட்கறதுக்கு நம்ம யோசிக்க கூடாது அவ்வளவுதான் என்ன என்னை பொறுத்தவரையில் இதுதான் ஆப்பிளுடைய ரொம்ப முக்கியமான தாரக மந்திரம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லலாம் ஆப்பிளுக்கு எக்கச்சக்கமான நெகட்டிவ் இருக்குன்ட்டு யாரு கிட்ட இல்ல எந்த மார்க்கெட்டுக்குமே எந்த பொருளுமே வந்தா அதை கிரிட்டிசைஸ் பண்ணாத யாருமே கிடையாது ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினாலே அது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆப்பிள் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதுதான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்